ஏசாவனுடைய வம்சத்துக்கு என்ன நடந்ததென்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவா? ஏசாவன வம்சக்கு என்ன நடித்து என்பதை நான் நேர்கொள்ளலாம். அந்த கூழ் அவர் குடிக்க வந்து தம்பியிடம் கேட்டார் அல்லவா? ஆ, ஊட்டவன தின்னதுக்கோஸ்கர தம்மனத்துல வந்து கேளுதல்வா, தம்பி அந்த சிவப்பு நிறமா ஏதோ சமைக்கிறாயே அதை கொடு. தம்மா, அவன் கெம்பு கெம்புக்காக ஏனோ அடுகை மாடத்ததுல அதன் நனக்கு கொடு. அப்படி அவன் கேட்டபடியால் அன்றிலிருந்து அவனுக்கு இன்னொரு பெயர் சிவப்பான். ಅದ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಿದ್ದರಿಂದ ಅಲ್ಲಿಂದ ಅವನಿಗೆ ಒಂದು ಹೆಸರು, ಇನ್ನೊಂದು ಹೆಸರು ಬಂತು, ಅದು ಕೆಂಪು ಕೆಂಪ ಕೆಂಪ. ವಾವ್, ಕೆಂಪನ ಸಗಪ್ಪ ಮನುಷ್ಯ, ವಾವ್, ಸೂಪರ್ ಅಯ್ಯ. ಇದಮ್ಮ, ಅದ ಇಬ್ರಿಯ ಮೊಳಿಲ ಸೊಲ್ಲುಂಗ, ಅದನ್ನ ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಿ. ಏದೋಮ್, ಏದೋಮ್, ಏದೋಮ್ ನಾ ಕೆಂಪ, ಏದೋಮ್ ಅಂದ್ರೆ ಕೆಂಪ. ಅದರಿಂದ ಏದೋಮಿಯರ್ என்றால் ஏசாவின் வம்சம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ಅದರಿಂದ ಏದೋಮಿಯರು ಅಂದರೆ ಏಸಾವನ ವಂಶಸ್ಥರು ಎಂಬುದನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அப்போ ஏசாவனுடைய வம்சத்தார் ஏதோமியர்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஏசாவன வம்சஸ்தரு ஏதோமியர்களாகி ಬದುಕಿ ಬಂದರು. அப்போ ಕ್ರಿಸ್ತವಕ್ಕೆ ಮುನ್ನ 163 ಆಮ ಆண்டில் ಕ್ರಿಸ್ತಪೂರ್ವ 368 ನೇ ವರ್ಷ 163 தீர்க்க தரிசனத்துக்கு அமைய நிர்மூலமானார்கள். நிர்மூலவாதர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு குட்டி புத்தகம் இருக்கிறது. அலை வடம்படிக்கலி ஒன்றே ஒன்று அத்தியாயம் ஒளகொண்ட ஒரு சிக்க புஸ்தகம் இது ஒபதியா. ஒபதியா அது ஏதோமியருக்கு விரோதமான ஒரு தீர்க்க தரிசனம். அது ஏதோமியருக்கு விரோதவாதத்தை வந்து பிரவாதனை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து கானான் தேசத்துக்கு போகும் பொழுது, இஸ்ரேல் ஜனரும் ஐகுப்தத்திலிருந்த கானான் தேசத்துக்கு போகுவாக ஏதோம் வழியாய் போக வேண்டும். அவர் ஏதோம் பாகதவாகி போகவேக்கு. அப்ப மோசே ஏதோமின் ராஜாவுக்கு செய்தி அனுப்பி அனுமதி கேட்கிறார். ಆಗ ಮೋಶೆ ಏದೋಮ್ ರಾಜನಿಗೆ ವಿಷಯವನ್ನು ಕಳಿಸಿ ಅನುಮತಿಯನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. ಅಪ್ಪೋ ಏದೋಮಿನ ರಾಜ ಸೊಲ್ಗ್ರಾನ್ ಇಂದ ವಳಿಯಾಗಿ ಬರವೇ ಕೂಡಾದು. ಆಗ ಏದೋಮಿನ ರಾಜ ಹೇಳ್ತಾನೆ, ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರಲೇಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. ಅದನಾಲ್ ಆದ್ದರಿಂದ ರೆಂಡೇ ನಾಟ್ಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಕೂಡಿಯ ಒಂದು ಇಡತ್ತಕ್ಕೆ, ಎರಡೇ ದಿನದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಬೇಕಾದಂತ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಮೂರು ಮಾದಗಳು சுற்றித்தான் அவர்கள் போக வேண்டி வந்தது. மூன்று திங்களு சுத்தி ஓகபேக்காகி வந்து, அதனால் தான் அப்படி அவர்கள் மூன்று மாதம் சுற்றி வந்த அந்த விரக்தியில் மோசே இருக்கும் பொழுது ஜனங்கள் தண்ணீர் கேட்டார்கள். ஆரித்தியாகி மூன்று திங்களு சுத்தி வந்த ஆந்த சமயத்தில் மோசே பலியில் ஜனர் நீர்ன கேளுதரு. அந்த எரிச்சலில் பர்வதத்துக்கு பேச வேண்டியவர் கம்பால் அடித்து விட்டார். அவன் கோபத்தில் பர்வதத்துக்கு மாத்தாடபேக்காதவர் கோலினிந்த உடைந்து விட்டரு. அதனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் மோசேயை ஆண்டவர் கொண்டு போகவே இல்லை. ஆதரிந்த வாக்தானதத்தவாதந்த தேசத்தொழகே மோசேன தேவர் தகுத்துக்கொண்டு ஓகலே இல்ல. இதற்கு காரணம் யார்? அதற்கு காரணம் யாரு? ஏதோமியர். ஏதோமியர். ஆகவே ஒபதியா மூலம் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆதரிந்த ஒபத்தியன முகாந்திரவாகி ஒரு பிரவாதனை நுடையல்படுத்து. நீங்கள் இப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்தபடினால், நீவு இரீத்தியாகி இஸ்ரேல் ஜனருக்கு மாடித்தறிந்த, உங்களை அழித்து போடுவேன், நிம்மன நான் அழிசி ஆக்குத்தேனே என்பதாகி. தெட்ட தெளிவாக எனக்கு இப்போ நேரம் இல்லை சொல்லிக் கொடுக்க. அவர் ஸ்பஷ்டமாக எழுது, நான் ஸ்பஷ்டமாக எழுதி கொடுத்துக்க நமக்கு சமயம் இல்லை. ஆனால் உபதியா புத்தகத்தினுடைய ஒவ்வொரு சொல்லும் 163 கிமு 163 நிறைவேறியது. பிரத்தியொந்தொந்து பிரவாதனைகளும் கூட கிறிஸ்தபூர்வ 163 இஸ்வியில் எல்லாம் கூட நிறைவேறப்பட்டிருக்கு. ஆனால் ஆதரே அந்த ராஜ குலத்தை சேர்ந்த ஏதோமியர் சில பேர், ராஜ குலவன சேரிதந்த ஏதோமியர் கிழவரு, அவர்கள் நிறைய தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொக்கிஷங்களை வண்டிகளில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தப்பி ஓடினார்கள். சின்ன வெள்ளி ஈ ரீதியாதந்த கெல நிதி நிக்ஷேபங்களா காடிகளில் தகுதிக்கொண்டு அவர் தப்பிசிக்கொண்டு ஓடி ஓதரு. தப்பி எங்கே ஓடினார்கள்? அவர் தப்பிசிக்கொண்டு எல்லி ஓதரு. இஸ்ரவேலுக்குள்ளே ஓடினார்கள். இஸ்ரேல் ஒழுகடை ஓதரு. இஸ்ரவேலுக்குள்ளே ஓடி, இஸ்ரேல் ஒழுகடை ஓடி ஓகி, இஸ்ரவேலுக்குள்ளே அவர்கள் காணி நிலங்கள் வாங்கி பெரிய மாளிகைகள் கட்டி வாழ்ந்தார்கள்.
ಇಸ್ರಾಯೇಲ್ ಒಳಗೆ ಹೋಗಿ ಜಾಗಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಮನೆಗಳನ್ನ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಅವ್ರು ಜೀವಿಸಿದ್ರು. ಇಸ್ರಾಯೇಲರು ಅದನ್ನು ಅನುಮತಿಸಿದ್ದಾರೆ. ಇಸ್ರಾಯೇಲರು ಕೂಡ ಅದನ್ನು ಅನುಮತಿಸಿದ್ರು. ಇಂದ್ರಿಕೋಂ ಇಸ್ರಾಯೇಲ್ ಕೊಳೆ ಅರಬಿಯರು ವಾಳುಗ್ರಾರು. ಇವತ್ತು ಕೂಡ ಇಸ್ರಾಯೇಲ್ನಲ್ಲಿ ಅರಬಿಯರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಸ್ರಾಯೇಲರು ಅಪಡಿ ಅನುಮತಿಕಿರದು ಉಂಟು. ಇಸ್ರಾಯೇಲರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅನುಮತಿಸದು ಉಂಟು. ಪಿಟ್ಕಾಲತ್ತಿಲ್ ರೋಮರುಗಳು ಉಲಗತ್ತೆ ಪಿಡಿತ ಪರಗೆ ಅದರ ನಂತರ ದಿನಗಳಲ್ಲಿ ರೋಮರು ಪ್ರಪಂಚವನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡ ನಂತರ ಅವರುಗಳು ಪಿಡಿತ ಒಬ್ಬರು ದೇಶತೆಯೂ ಆಚಿ ಸೇವದರಕ್ಕೆ ತಂಗಳுடைய ಆಟಕಳೆ ಪೋಡ ನೆನೈತಾರ್ಗಳು. ಅವರು ಆಕ್ರಮಿಸಿಕೊಂಡಂತ ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ಜಾಗ ರಾಜ್ಯಗಳನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ತಮ್ಮ ಜನರನ್ನ ಹಾಕುವುದಕ್ಕೆ ನೆನೆಸಿದರು. ಅಪ್ಪೋ ಇಸ್ರವೇಲರುಗಳೈ ಆಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಇಸ್ರವೇಲನೈ ಪೋಟಾಲ್ ಈಗ ಇಸ್ರಾಯೇಲನನ್ನ ಆಳುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಇಸ್ರಾಯೇಲನನ್ನ ಹಾಕಿದ್ರೆ ಅವರುಗಳು ಇಣೈಂದು ರೋಮ್ ಅರಸಾಂಗತಕ್ಕೆ ಎದಿರಾಯ್ ವೇಲೈ ಸೇವಾರ್ಗಳು ಎಂದ್ರಬಡಿಯನಾಲ್ ಅವರೆಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಇಸ್ರಾಯೇಲರೆಲ್ಲ ಸೇರಿ ರೋಮರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇಸ್ರವೇಲರ್ಗಳಿನ ಮೇಲ್ ಯೂದಾವಿನ ರಾಜಾವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಅಂತ ಏದೋಮಿಯರುಗಳೇ ಏರ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಇಸ್ರಾಯೇಲರ ಮೇಲೆ ಯೂದರ ರಾಜನಾಗಿರುವುದಾಗಿ ಆ ಯೋದೋಮನ ಏರ್ಪಡಿಸಿದರು. ಅವರುಗಳುಡೆಯ ಪೆಯರ್ ತಾನ್ ಏರೋದು. ಅವನ ಹೆಸರೇ ಏರೋದನು ಎಂಬುದಾಗಿ. புதிய ಏರ್ಪಾಟಲೇ ಏರೋದು ಮಣ್ಣನ್ ಎಂದು ಪಾರ್ಕ್ರೀರ್ಗಳೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಏರೋದ್ ರಾಜ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಲ್ಲ. பெரிய ஏரோது ದೊಡ್ಡ ஏரோதனு அதாவது ஹெரோட் தி கிரேட் ஹெரோது அந்திப்ப ஏரோத அந்தியோப்பியத ஏரோத அப்போஸ்தல புத்தகத்திலே காணப்படுகின்ற ஏரோது அகிரிப்பா அப்போஸ்தல கிருத்தங்களில் காணப்படுவந்த ஏரோத அக்ரிப்பா இவர்கள் எல்லாரும் ஏதோமியர்கள் ஏசாவின் வம்சம். புரியுதா உங்களுக்கு? இவரெல்லாம் ஏதோமியர் ஏசாவின் வம்சஸ்தர்.